ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் ஃபைவ் இன்ஃபோர் சேனல் இன்றைக்கு நம்ம எடுத்துருக்க டாப்பிக் வந்து கொஞ்சம் செலிப்ரேஷனான ஒரு ஸ்வீட்டான டாபிக் பார்த்தோம் வேற ஒன்றும் கிடையாது எந்த செலிப்ரேஷனாக இருந்தாலும் பேர்தே ஆனால் சரி வெட்டிங்காக இருந்தாலும் சரி உடனே நமக்கு ஞாபகம் வருது யூஸ் பண்ணுறது கேக்கு தான் அந்த கேக்கை பற்றி நமக்கு தெரியாத அஞ்சு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா கேக் வந்து இப்போ எல்லாருமே பரவலாயிருச்சு எல்லாருமே கேக் கட் பண்ணுறதுங்கிறது ஆனால் இந்த கேக் தயாரிக்கிறது இந்த உருவாக்குறது கட் பண்ணுறது எல்லாமே செவன்டீன்த் செஞ்சுரியிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க அதாவது பதினேழாம் நூற்றாண்டுலேயே இது தொடங்கிடுச்சு பதினேழாம் நூற்றாண்டு யூரோப்பில் யூரோப் கண்ட்ரீஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒயிட் கேக் தான் அதிகமாக தயாரிச்சிருக்காங்கன்னா அடுத்து ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா அதே செவன்டீன்த் செஞ்சுரியில் இங்கிலாந்தில் வாழ்ந்த மக்கள்லாம் ஃப்ரூட் கேக் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அதாவது பழத்தால் செய்யப்பட்ட கேக்கு இந்த பழத்தால் செய்யப்பட்ட கேக் வந்து ரொம்ப ஃப்ரூட்டியாக இருக்கும்ல அதனால அவங்க என்ன நம்பியிருக்காங்கன்னா அவங்க நைட்டு தூங்கும் போது கெட்ட கனவுலாம் வராமல் இருக்கணும் நல்ல கனவை வர்றதுகளுக்கு இந்த ஃப்ரூட் கேக் இருக்கப்ப இந்த ஃப்ரூட் கேக் அவங்க பில்லோவுக்கு கீழே அவங்க தூங்குறதுக்கு கீழே வச்சுட்டு தூங்குறதுனால நல்ல கனவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேக்கை ஃப்ரூட் கேக்கை வச்சு நம்பியிருக்காங்க அடுத்து மூணாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா கூகுளில் வந்து நிறையா சர்ச் பண்ணுறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் சின்ன ஒன்று விஷயம் தெரியலைனாலே நம்ம கூகுளில் சர்ச் பண்ணுறோம் கூகுளோட ரீசர்ச் பண்ணி கூகுள் என்ன சொல்லியிருக்கேன்னா கூகுளில் இது வரைக்கும் அதிகமாக தேடப்பட்ட அதிகமாக தேடப்பட்ட சர்ச்சிங் டெக்ஸ்ட் எதுனா ஹவு டு மேக் கேப் கப் கேக் அதாவது கப் கேக் செய்கிறது எப்படி இந்த இது மட்டும்தான் கூகுளில் அதிகமாக சர்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அடுத்த நாலாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா கேக்கு வந்து ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் அதே சாக்லேட் கேக்னால் இன்னொன்று இதாக இருக்கும் அந்த சாக்லேட் கேக் காலையில் தொடர்ந்து சாக்லேட் கேக் சாப்பிட்டு வர்றதுனால நம்ம பிளட் சர்க்குலேஷன் இருக்க பாருங்கள் அது வந்து சீராக ஸ்டிமுலேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா சாக்லேட் கப் கேக்கில் வந்து அதாவது சாரி சாக்லேட் கேக்கில் வந்து சாக்லேட் அதிகமாக இருக்கு சாக்லேட்டோட ஹெல்த் எஃபெக்ட் வந்து ஏற்கனவே போட்ட வீடியோஸில் நம்ம தெரிஞ்சிருப்போம் அதனால சாக்லேட்டும் கேக்கும் சேர்கிறனால ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா சீடாக ஸ்டிமுலேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அடுத்து அஞ்சாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபேக்ட் தான் இருந்தாலும் ஒரு தான் ரிமைண்ட் பண்ணிடலாம் கேக்கில் அதிகமாக இருக்கிறது வந்து கார்போஹைட்ரேட்டும் ஃபேட்ஸும் தான் அதனால் கம்மியாக சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆகாது இப்போ சாக்லேட் கேக்லாம் கம்மியாக சாப்பிட்டா ப்ளட் சிமுலேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் கேக் அதிகமாக நம்ம சாப்பிட்ட ஆரம்பிச்சோம்னா உடம்புல வந்து ஃபேட் ஏறிடுவோம் அதாவது வெயிட் போட்டுருவோம் மாதிரி சுகர் அந்த சுகர் கண்டென்ட் இருக்குது கேக்கில் அந்த சுகர் கண்டென்ட் கா சாப்பிட்றதுனால நம்ம பிளட்டில் வந்து சுகர் கண்டென்ட்டும் ஏறிடுதுன்னு சொல்கிறான் அதனால் கேக்கை லிமிட்டாக சாப்பிட்டா நல்லது கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டா ஒபிசிட்டி போட்டுருவோம் அதேமாதிரி பிளட்டில் சுகர் ஏறிடும் இன்னைக்கு கேக் பத்தி அஞ்சு இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட் நம்ம பார்த்தோம் இதுல உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க